பிக் பாஸ் நைட் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா விஜய் விஷாலோட சம்பவம் அதிரடியா இருந்தது. குறிப்பா ஃபேட்மேன் ரவிச்சந்திரை வச்சு கிளி கிளின்னு கிளிக்கிறாரு. கேம் பிளே இதுதான், அவர் பண்றது இதெல்லாம் அப்படின்ற மாதிரி புட்டு 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 விஜய் விஷால் வைக்கிறாரு. நல்லா தான் பேசுற, இது முன்னாடியே பேசிட்டு இருந்தா என்ன அப்படின்ற மாதிரி தான் இருந்தது விஜய் விஷால். இன்னொரு பக்கம் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது, ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. அதை ரெண்டத்தையும் பத்தி டீட்டெயிலாக பேசலாம். ஃபர்ஸ்ட், ஸோ ஃபேட்மேன் பாய்ஸ் அணியிலிருந்து வெளியே வந்துட்டார் அப்படின்றது நம்ம காலையிலேயே தெரியும். ஸோ அவர் வந்து ஒரு இன்னொரு விதமான கேம் பிளே விளையாட போகிறாருன்ற மாதிரி ஃபேட்மேன் வந்து முடிவு ஆகிட்டார். பாய்ஸுக்கு எதிராக ஒரு கேம் பிளே பண்ணணும், ஒரு பிளான் வச்சிருக்கேன்ற மாதிரி காலையிலேயே சொல்லிட்டு இருந்தார் ரெகுலராக. ஆனால் அதை அவர் எக்ஸிக்யூட் பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கார். ஸோ இப்போ விஷால் என்ன நைட் சொல்கிறாருன்னா, காலைல நேற்று ஒரு கேள்வி கேட்டேன் ஃபேட்மேனை, இன்னைக்கு ஒரு கேள்வி எனக்கு காலைல ஞாபகம் வந்துச்சு. காலைல அவர் என்ன பண்ணியிருக்கணும், ஒருத்தர் யார் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன்னா அதில் யார் அனுப்புகிறோம் அப்படின்றத மட்டும் பேசியிருக்கணும். இவர் யார் போயிட்டு சௌந்தர்யாக்காக கேம்பெயின் பண்ண சொன்னாங்க, இங்கே கேம்பெயின் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம், கேம் விளாட வந்திருக்கோம், அவர் உண்டு அவர் கேம் விளாட்றதை விட்டு கேம்பெயின் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும், இதெல்லாம் சரியா, ரொம்ப ரொம்ப தப்பு, அவரு இப்பெல்லாம் பண்ணவே கூடாது, இப்பெல்லாம் ஏன் பண்ணுறாரு அவரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விஷால் ஒரு கேள்வி கேட்குறாரு. ஓகே, விஷாலோட கேள்வி இதில் பார்த்தோன்னா அவர் வந்து என்ன பண்ணியிருக்கணும், ஒன்று இப்படி கேட்டிருக்கணும். ஸோ நான் அவருடைய பாயிண்ட்டை சொல்லிவிட்டு அவர் அவரை நாமினேட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயம் பேசணும். சௌந்தர்யாவை நீங்கள் எல்லாரும் டார்கெட் பண்ணுறீங்களே, ஆனால் அந்த பொண்ணு அப்படி இல்லைன்ற மாதிரி அங்கே பேசியிருந்தா பரவாயில்ல. இதே நான் போயிட்டு விஷால் இது அருணுக்காக போய் பேசினா சும்மா இருந்துருப்பாரா, நான் போயிட்டு அருணுக்காக பேசினா அதெல்லாம் பேசக்கூடாது, பேச வந்தது பேசுங்கப்பா அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரா இல்லையா அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருப்பாரா இல்லையான்ற மாதிரி பேசுகிறாரு. வேலிடான பாயிண்ட், 100% நானும் அக்ரி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தேவையில்லாத கண்டென்ட் நீங்கள் பேசும்போது சொல்ல வந்ததை மட்டும் சொல்லுங்கன்ற மாதிரி ஃபேட்மேன் தெளிவாக சொல்லுவார். சொல்கிற பாயிண்ட்டை நெத்தியில் சொல்லிட்டு போ அப்படின்றத அவர் சொல்லியிருப்பார். அந்த இடத்துல விஜய் சொன்ன விஷாலோட விஷயம் கரெக்டு. அப்போ நம்ம கூட போயிட்டு ரஞ்சித் சாரை பேசியிருக்கலாம், இவங்கள பேசியிருக்கலாம், இது என்ன கதையாக இருக்கிறாடே, கேம் விளாட வந்தால் அவர் கேம் விளாடணும், இது என்ன மற்றவங்களுக்காக கேம்பெயின் பண்ணுறது, மற்றவங்கள சேவ் பண்ணுறதுக்காக விளையாடுறது, இதெல்லாம் அநியாயமா இல்லையா அப்படின்ற மாதிரி பேசுகிறார். இன்னொரு பக்கம் ஜாக்லின் இவரை பற்றியா, சௌந்தர்யா வந்து ரஞ்சித் சாரை கம்பேர் பண்ணி ஃபேட்மேன் இருக்கணும்னு பேச, அவரு இவருக்காக விளையாடுறாரு, இவர் அவருக்கு அவங்கக்காக விளையாடுறாங்க, என்னடா நியாயம் இது, அப்போ நாங்களாம் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. எதுக்கு வந்திருக்கீங்க அது உங்களுக்கிட்ட தான் தெரியும், இவெல்லாம் சைலண்டாக இருந்தீங்களே, இதெல்லாம் போயிட்டு அவர்கிட்ட நேராக கேட்க வேண்டியது தானே, எதுக்கு இந்த ரூமில் உட்காந்து கேட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் இருந்தாலும் விஷால் சொன்ன பாயிண்ட்ல ஒரு நியாயம் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஆனால் இன்னொரு பக்கம் ஃபேட்மேனோட ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சுதா மக்களே, இந்த யோசிச்சு பாருங்களேன், இந்த ஐடியாவே யோசிச்சு பாருங்கள். ஃபேட்மேன் முதல்ல நாமினேஷனுக்கு, ஐ மீன் அந்த முதல்ல லெட்டராக படிச்சுட்டு முதல்ல நாமினேஷனுக்கு வந்ததே ஃபேட்மேன் தான். ஓகே, அவர் நினச்சிருந்தா முதல்லயே அந்த விஷயத்தை சொல்லியிருக்கலாம். முதல்ல நாமினேஷன் அவர் என்ன தெரியுமா சொன்னார், இருங்க நான் கடைசியாக சொல்கிறேன்னு போனதுக்கான காரணம் என்னென்னா, ஜாக்லின் பண்ண ஸ்ட்ராட்டஜி தான் அவரும் பண்ணார். யார் யாரெல்லாம் யாரை நாமினேட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டார். ஸோ ஒட்டு மொத்தமாக அந்த பொண்ணு அடிக்கிறீங்களாடா, நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணும் ஃபேட்மேன் இருக்கணும்னு சொல்லிருச்சு, ஒரு விதமான ஃபேட்மேனுக்கு சப்போர்ட் காமிச்சிருச்சு. இவரும் வந்து என்ன பண்ணார், எல்லாம் அந்த பொண்ணை போட்டு தாக்குறீங்க, நான் எப்படி சேவ் பண்ணுறேன் பாருன்ற மாதிரி என்ன பண்ணிட்டாரு, அந்த பொண்ணு பேச வேண்டிய நேரத்தில் எங்கே பேசணுமோ எப்போ பேசணுமோ அப்போ கரெக்டாக பேசும், அந்த பொண்ணு தைரியமாக என்கிட்ட சொல்கிற தைரியம் அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் இருந்ததுன்ற மாதிரி அந்த பொண்ணை ப்ரெசன்ஸாக காமிச்சிட்டாரு. ஆடியன்ஸுக்கு தெரியாத இருந்த ஆடியன்ஸுக்கும் அந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஹைலைட் பண்ண உடனே அது வந்து கம்யூனிகேட் ஆகிடுச்சு ஆடியன்ஸ் மக்களில், இப்போ அது ஹைலைட் ஆகிடுச்சு, ஆடியன்ஸும் நோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் அவர் பண்ண ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, ஸோ ஒரு பாய்ஸில் தான் வெளியேற்றம் நடக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சிச்சு, அப்போ முத்துக்குமார் வாய்ப்பு இல்லைன்றது அவருக்கும் தெரியும். இப்போ பாதிப்பில் இருக்கிறது யார், அருணும் இல்லை அப்படின்ற மாதிரி அவருக்கும் தெரியும். இப்போ என்ன பண்ணிட்டாரு, ரஞ்சித் ஆர் ரவீந்தர் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தருக்கு தான் காம்படிஷன் இருக்குது அப்படின்றதுக்காக என் தரப்பையும் நான் பூஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒருவேளை அந்த பொண்ணு டேஞ்சர் ஜோனில் இருந்துருமோன்ற டவுட் இருந்தது, அதனால் அந்த பொண்ணையும் பூஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ கடைசியில் ரவீந்தரை மாட்டி விட்டுறலாம், இது ரஞ்சித்தை மாட்டி விடலான்ற ஒரு டைவர்ஷனுமே அந்த இடத்துல பண்ணியிருக்கார். ஒன்று ரெண்டாவது எப்படியா இருக்கும்னா, ரெண்டாவது அவருடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி அமைஞ்சிருக்குன்னா, இப்போது ஒட்டுமொத்த ஆண்களுமே அந்த பொண்ணை எதிர்றீங்க, அந்த பொண்ணுக்கு நான் போய் சப்போர்ட்டாக நிற்கிறேன். ஸோ ஒருவேளை நீங்கள் இதை எதிர்த்து நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்த ஆண்களும் அவருக்கு எதிராக திரும்பி கேள்வி கேட்கும்போது அவர் அடுத்த சண்டையை ஸ்டார்ட் பண்ணுவார். என் விருப்பம் நான் என்ன சொல்கிறது, நீ யார் கேட்கறதுன்ற மாதிரி அடுத்து பாய்ஸ்க்கு எதிராக திரும்பி இருக்கும். பாய்ஸ் விசஸ் ஃபேட்மேன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் அந்த இடத்துல விஷால் ரியாக்ட் பண்ணியிருந்தான். ஸோ ஆக்சுவலாக அவர் சொல்கிற பாயிண்ட்டை வச்சு பாய்ஸ் கேள்வி கேட்கணும், அதை வச்சு இவர் அட்டாக் பண்ணணுன்றது தான் ஸ்ட்ராட்டஜி. அது வந்து விஷால் வந்து கண்டுபிடிச்சாரோ இல்லையோ, ஆனால் அவர் போட்ட வலையில் தான் நீங்கள் மாட்டியிருக்கீங்கன்றதான் யதார்த்தமான உண்மை. நான் டீட்டெயிலாக எனக்கு கணிக்கும் போது இதுதான் பிளான் போல், அவர் பல வாட்டி நான் போட்டிருக்கேன்னு சொல்லும்போது ஓ இதுதான் பண்ணியிருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி சொன்னார். இன்னொரு பக்கம் அவர் அதையும் வந்து சொல்லிட்டார் தர்ஷா கிட்ட,
தர்ஷா கிட்டையும் பவித்ராகிட்டையும் சொல்கிறார், நான் காலைல வந்து இந்த மாதிரி பேசினது எனக்கு பிடிச்சவங்களையும் ப்ரொமோட் பண்ணிடணும், எனக்கு ஒரு விஷயம் இருக்குது, அதனால் அந்த பொண்ணை மவுஸ் ஏற்றி விட்டுருக்கேன், எனக்கு எப்போ எங்கே அடிக்கணுமோ அடிப்பா அதுக்கேற்ற மாதிரின்ற ஹைலைட் அங்கே வந்து சொல்லும்போது இந்த எல்லா டாட்ஸுமே கனெக்ட் பண்ணும்போது இது ஒரு பயங்கரமான ப்ளேவாக தான் இருக்குது. வேறு மாதிரி சார் எங்கே கொத்து விடணுமோ எங்கே ஃபயர் பண்ணணுமோ அது அழகாக பண்ணிடுறீங்களே சார் சைலண்ட்டாக அப்படின்ற மாதிரி அழகாக பண்ணியிருக்காரு. இன்னொரு விஜய் விஷால் இன்னைக்கு அப்புறம் ஃபேட்மேனாக நானும் பார்த்துறேன் அப்படின்ற மாதிரி இருக்கார் விஜய் விஷால். ஆனால் விஜய் விஷாலோட அனலைசேஷனும் கரெக்ட், அவர் எப்படி பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்றது கரெக்டாக அனலைசேஷனும் பண்ணி வச்சுருக்காரு. ஃபேட்மேன் எப்படி வந்தால் அடிக்கலாம் ஓப்பன் அப் பண்ணலான்றதையும் திட்டமிடுதல் இருக்குது. வேற மாதிரி இருக்கே, வேற மாதிரி இருக்குது. அடுத்த சம்பவம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, விஜய் விஷால் நீங்கள் எபிசோடில் பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு பேர் இமிடேட் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். குறிப்பாக ரஞ்சித் மாதிரி அந்த நடந்து வர வாக்கிங் ஸ்டைலாக இருக்கட்டும், என்ன சாமி சாப்பிட்டீங்களா சாமி சொல்லு ஐயோ சாமி அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன டைலாக்காக இருக்கட்டும், அவரோட பாடி லாங்குவேஜ், அவருடைய இமிட்டேஷன் ஸ்கில்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணார். ஜாக்லினோட ஃபைட்டு காட்சிகள் கூட, அர்னோவ்ன்ற மாதிரி ஒரு அஞ்சு பேரோட சத்யா அர்னோவ், அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பேரோட ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் பயங்கரமாக பண்ணி ரெஃப்ளெக்ஷன் பண்ணியிருந்தார். வேற மாதிரி பண்ணுறாருங்க. ஸோ இப்போ தான் விஜய் விஷால் ஒரு இந்த மோட்லேருந்து விஜய் விஷால் நான் தான் அப்படின்ற மாதிரி ப்ரூவிங் மோடில் வந்திருக்காரு. ஆனால் இன்னொரு விஷயமும் விஜய் விஷால் சொன்னார், என்னென்னா இந்த ஹவுஸை பொறுத்தவரையும் நம்ம உண்மையாக இருக்கணும்டா, ஃபேக்காக இருக்கக்கூடாது. ஏன்டா எல்லாரும் ஃபேக்காக இருக்கக்கூடாது ஃபேக்காக இருக்கக்கூடாதுன்னு அடிக்கடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களே, அதுவே எனக்கு டவுட்டாக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சௌந்தர்யா வந்து ஃபேக்குன்னு ஹைலைட் பண்ணதுக்கப்புறம் பல பேர் இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது ஒருவேளை அவருக்கும் ஒரு வேளை உறுத்தி இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அப்போ வந்து விஜய் விஷால் சொல்கிறாரு, டேய் நாம் பொய்யா இருக்கனா உண்மையாக இருக்கான்னு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் நான், உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாதா நீ உண்மையாக இருக்கா பொய்யா இருக்கேன்ட்டு. நீ ஒரு வேளை பொய்யாவே இருந்தாலும் உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இல்லை 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 அவன் பொய்யாலாம் இல்லை உண்மையாக இருக்குன்னு உன் ஃப்ரெண்ட்ஸ் விட்டு கொடுப்பாங்களாம். எப்படிடா விட்டு எப்படிப்பா விட்டு கொடுப்பாங்க, லாஜிக்காக பேசுவோம், லாஜிக்காக வந்து பேசுவோம். அது வந்து எப்படின்னா உனக்கு ஓரளவுக்கு பழக்கம் இல்லாத நபர், உன்னை ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆனால் ரொம்ப க்ளோஸ் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நபர்களில் போய் கேட்டால் இல்லை 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 அந்த பையன் நடிக்கிறானா இல்லையான்னு தெரிஞ்சிடும். உன் ஃப்ரெண்ட்ஸு கூட நீ க்ளோஸாக தான் இருப்ப, நீ என்ன பண்ணாலும் ஃப்ரெண்ட்ஸ் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாதா நீ நல்லா நடிக்கிறியா இல்லை உண்மையாக இருக்கியான்ட்டு. ஸோ இதை வந்து சொல்கிறார், நார்மலாக இந்த மாதிரி தெரியுங்களுக்கு தெரியும்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸுக்கும் எப்படி சொல்லிடுவாங்க பாருங்கள். ஸோ ஆக மொத்தத்தில் என்ன சொல்கிறாருன்னா நம்ம உண்மையாக இருக்கும். இப்போ வந்து எனக்கு அருண் கூட ஏன் அவ்வளோ க்ளோஸாக இருக்குன்னா பிபின்னு கூப்பிட்றோம், அவன் பாசமாக இருக்கான் இதுவாக இருக்கான், நமக்குள்ளே ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்குடா, நம்ம கூட ஒரு ஒத்துமை இருக்குடா, அதெல்லாம் நடந்துட்டுருக்கு, அந்தளவுக்கு பயங்கரமாக நம்ம போயிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம ஆட்டத்தை பாரு வேறு லெவலில் வெறித்தனமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் பாவம் இதுக்கப்புறமா எனக்கு என்னென்னா விஜய் விஷாலை வந்து நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு இருந்தேன், ஸ்டார்டிங்கில் ஒரு நல்லா பண்ணுவான் பையன் நம்பிட்டு இருந்தேன். ஆனால் நடுவில் இந்த பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு கண்டிப்பாகிடுச்சு. ஆனால் இப்போது வாய்ஸ் அவுட் பண்ணுறதா இருக்கட்டும், அவர் யோசிக்கிற ரீதியெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு கரெக்டாக கேமுக்குள்ளே ஒரு ட்ராக்ல வராரு, பேச ஆரம்பிக்கிறாருன்னும் போது நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். எதுவுமே பண்ணாததுக்கு இந்த மாதிரி கூட யோசிக்கிறாரு, இந்த மாதிரிலாம் வாய்ஸ் அவுட் பண்ணுறாருன்னும் போது ஏதோ ஒரு விதத்தில் வெளியே தெரிகிறாரு, கேமில் ஒரு இம்ப்ரவைஸ் பண்ணணும்னு முயற்சி பண்ணுறாருல, அதுவே ஒரு பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நேஷனல் நியூஸ் சேனலோடு இணைஞ்சிருங்க. பாய் மக்களே.